நீங்கள் பார்த்தது வந்து தெரியல வந்து ஒருத்தரோட ஒரு லைஃப் தான் ஆனால் இது மாதிரி தொண்ணூறாயிரம் பேர் கிட்ட அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதே உலகத்தில் நம்மளும் இருக்கும் நம்ம வேற ஒரு சைடில் இருக்கும் அவங்க டோட்டலாக வேற ஒரு சைடில் இருக்காங்க அது ஒரு பாதிப்பு வந்து ஏற்றுக்கவே முடியல திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்படும் போது திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மக்கள் சக்தி இழந்திருந்தார் அதே மாதிரி எம்ஜிஆர் கவர்மெண்ட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மூஸ் பண்ணாங்க இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்சன்னு ஸ்டாலின் ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கிறாரு ஸ்டாலின் கனையான ஒரு தலைவரே இல்லை அப்படி இருக்கும்போது எதை நம்பி பாஜக அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மியூஸ் பண்ணும் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் சொல்ல கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு சிம்பதியாக மாறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதனால பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்து அது பாஜகவுக்கும் பெரிய கெய்னம் கொடுக்காது பன்வரிலால் புரோஹித் திறந்தார் அவருக்கும் திமுகவுக்குமே ஒரு ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு பன்வரிலால் வந்து திமுக மியூச்சுவலாக போயிட்டாரு அவர் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க இப்போ புதிதாக பதிவேற்றுள்ள ரவி அவர்கள் எந்த மாதிரியான முடிசெயல் கொடுக்க முடியும் என்ன பண்ணிட முடியும் தன்னோட கவர்னருக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்கிட்ட எந்த அளவுக்கு அதிகார வரம்ப பயன்படுத்தி போக முடியுமோ அந்த அளவுக்கு சில விஷயங்களை வளமையா இல்லாத ஒரு விஷயங்களை இப்போ செய்ய முயற்சி பண்ணலாம் என்ன எடப்பாடி மாதிரி முக ஸ்டாலினை ட்ரீட் பண்ணால் பாசிசா பாஜக உள்ளாக வந்துடும் எல்லாம் திமுக போடுங்க மெயின் மோட்டாவே அவங்க அதை சொல்லி தான் வெற்றி பெற்றாங்க கவர்னர் விஷயத்தில் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் அதிமுக எடுக்கும்போது அது வந்து அதிமுகவுக்கும் சரி பாஜகவும் சரி இன்னும் பேக் ட்ராப் ஆகும் தான் எதிர்க்கு எதிரி நண்பங்கிற ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க தமிழ் பாரம்பரிய கலைகளை படிக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு இணைய வழி பயிர் இல்லம் தேடி வருகிற அடிமுறை சிலம்பம் கள இயற்கை மருத்துவம் வீட்டில் கற்றுக்கொள்ள தங்கி படிக்கும் வசதியும் நெமோரியா வர்ம கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இல்லையோ புதிதாக வந்து ஆளுநர் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் ஆர்என் ரவி அவர்கள் அது ஏன் நியமிக்கப்பட்டார்னா அடுத்தடுத்து வந்து மத்திய அரசுக்கு எதிராக நான்கு தீர்மானங்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் சிஏ ஆகட்டும் அதுக்கப்புறம் வேளாண் சட்ட மோசதா ஆகட்டும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவதால் வந்து அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார் ஆளுநர் ஸோ இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து பிற்கால அரசியலில் வந்து எப்படி எதிரொலிக்கும் இதை சமாளிப்பார் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக ஸ்டாலின் சமாளிப்பார் ஏன்னா மக்கள் சக்தி அவருக்கு இருக்குது நீங்கள் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்படும் போது திமுக தலைவர் கலைஞர் கருணாதி அவர்கள் மக்கள் சக்தி இழந்திருந்தார் எண்பத்தொம்பதாம் ஆண்டு ஆர் அதர்வைஸுங்கிற பேரில் மத்திய அரசு ஆர் வெங்கட்ராமன் வந்து அவரை ஜனாதிபதி வந்து ராஜ் ராஜீவ் காந்தியோட ஆதரவு பெற்ற சந்திரசேகர அரசால் டிஸ்மிஸ் பண்ணும்போது ஒரு எம்பி கூட திமுக ஜெயிக்கலை ஐயா மூப்பனார் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி திமுக கா காங்கிரஸ் கூட்டணி வர்றதுக்கு முயற்சி பண்ணார் ஆனால் ஜெயலலிதா ஐயா மூப்பனாறு சரண்டர் ஆகி இருபத்தொம்போது சீட்டை கொடுத்து பெரிய வெற்றி அண்ணா திமுக காங்கிரஸ் அணி பெற்றதுனால ஜெயலில் மைனர் பார்ட்னராக தான் இருந்தாங்க பெற்றதுனால அந்த அணைக்குள்ள சூழ்நிலை வந்து திமுக அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு காரணம் மக்கள் மத்தியில் வந்து அன்னைக்கு திமுக அரசு செல்வாக்கு இழந்துட்டு அதே மாதிரி எழுபத்தி மூணு திண்டுக்கலுக்கு பிறகு கூட அன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னா அது இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மேலும் கருணாநிதி அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணுங்கிற ஒரு இதை பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படி பேச ஆரம்பிக்கும் போது டிஸ்மிஸ் பண்ணால் இவர் காமராஜ் கூட கம்பைன் பண்ணுவார் அது நமக்கு நஷ்டமாயிரும் அங்கே குஜராத்தில் வந்து ஜனசங்கு சுதந்திரா எல்லா எதிர்கட்சிகளும் பாய் பட்டேல் பவுபாய் பட்டேல் எல்லாம் ஆகி நமக்கு எதிராக ஒரு பெரிய சக்தியாட்டு இடைத்தேரெல்லாம் வெற்றி பெற்று உருவாக்கி வர்றது மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேயும் வந்து ஒரு பெரிய சக்தியாட்டாக ஆயிடுவாங்க நமக்கு நஷ்டங்கிறனால க திமுகத்தில் திமுகம் திண்டுக்கல்ல மூணாவது இடம் போய் கோயம்புத்தூர் மூணாவது இடம் போய் இந்திரா அந்த மேலே அதை டிஸ்மிஸ் பண்ணதுக்குள்ளே அந்த முயற்சியை எடுக்கலை கடைசியாக மூப்பனார் பாரா தகராறில் திமுக வந்து பாராவுக்கு எமர்ஜென்சி அழைத்து பாராவுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்போது மூப்பனார் அது வந்து மைனஸ் ஆகுது ஸோ இந்த கவர்மெண்ட் இருந்தால் நமக்கு மைனஸ் ஆகுன்னு மூணு மாதம் இருந்த காலகட்டத்தில் திமுக கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது அன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ண கட்டப்பட்ட திமுக கவர்மெண்ட்டும் பொது தேர்தல்னாலும் இடைத்தேர்தல்கள் செல்வாக்கள் வந்து மூன்றாவது இடம் போன ஒரு திமுக கவுர்மெண்ட்டு தான் அதே மாதிரி எம்ஜிஆர் கவர்மெண்ட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ரெண்டு சீட்டுக்கு போனதுனால அந்த கவுர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுன்னு ஸ்டாலின் ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கிறாரு ஸ்டாலின் கிணையான ஒரு தலைவரே இல்லை அப்படி இருக்கும்போது எதை நம்பி பாஜக அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணும் ஸோ இது அபத்தம் அந்த பேச்சுக்கு இடமே இல்லை ஸ்டாலின் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு மக்கள் தலைவராக நிற்கிறாரு கருணாநிதி ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது மக்கள் சக்தியை இழந்து கருணாநிதி அவர்கள் நின்றதுனால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது ஸ்டாலின் மக்கள் சக்தியோடு நிற்கிறாரு கரு கருணாநிதி அவர்களுக்கு இணையாட்டு எம்ஜிஆர் அவர்கள் இருந்து நான் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் நான் கூட்டணிதாரன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க கருணாதி அவர்களுக்கு இணையாட்டு ஜெயலலிதா அவர்கள் இருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முப்பது சீட்டே தாரேன் சரண்டர் ஆகிறேன் பாராளுமன்றத்தை பொறுத்த அளவில் ஜெயலலிதா அவர்கள் பேசுனாங்க இது திமுக தலைவர் கருணாதி அவரோட ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு தலைவரே இல்லை தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கிறாப்பில்ல என்றாலும் ஒரு சிலர் வந்து ஒன்றிய அரசு மத்திய அரசுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் பண்ணும்போது வந்து அந்த பாஜக ஆதரவாளர்கள் பாஜக தரப்பில் உள்ளவங்க ஒன்றிய அரசுங்கிறதுக்காக ஒரு பெரிய கருத்து உருவாக்கம் மத்திய அரசுன்னு பேசும்போதும் அதிமுகவே மத்திய அரசுன்னு அதை பேசும்போதும் சில நிகழ்வுகளுக்கு வந்து அந்த நாமளும் நம்ம மத்திய அரசு தேசியம் அரசின் அதிகாரங்கிறத நம்ம காட்டணுங்கிற முடிவுக்கு வராங்க அந்த இடத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு அழுத்தம் கொடுத்து கொடுக்கறதுக்கு கவர்னர் பயன்படுவாரே தவிர எந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்க முடியாது அதிகபட்சம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கவர்னர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ ஜெயலலிதா சென்னாரெட்டி அந்த மாதிரி கலைஞர் இன்னொரு பெயர் தெரியல அந்த கவர்னருக்கும் ஆகாது ஸோ அதே போல் வந்து பன்வாரிலால் புரோஹித் திறந்தார் அவருக்கும் திமுகவுக்குமே ஒரு ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு ஸோ அவர் வந்து அவர் இந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் அவர் மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜிக்கு அங்கே இருக்கிற ஆளுநர் குடைச்சல் கொடுக்குற மாதிரி முன்னாடி காங்கிரஸில் கிரண்பேடி அவர்கள் வந்து நாராயணசாமிக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி பன்வாரிலால் வந்து திமுக மியூச்சுவலாக போயிட்டார் அவர் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க இப்போ புதிதாக ப பதிவேற்றுள்ள ரவி அவர்கள் எந்த மாதிரியான குடைச்சல் கொடுக்க முடியும் என்ன பண்ணிட முடியும் அதாவது நான் தெளிவாக சொன்னேன் மூன்று டிஸ்மிசல்களும் மத்திய அரசு ஆட்சியுடைய கட்சிக்கு லாபத்துக்கு தான் பண்ணிணாங்க எம்ஜிஆர் சடுகுடு போராட்டம் குடுகுடு போராட்டம்னு திண்டுக்கல்லுக்கு மேலே இருந்து என்ன போராட்டம் பண்ணார் என்ன இது பண்ணார் என்ன பெரிஷனை தூக்கிட்டு போனார் கல்யாண சுந்தரம் ராமூர்த்தின்னு இந்திரா காந்தி கண்டுக்கவே இல்லையா எம்ஜிஆரை ஏன்னா லாபம் இல்லை இப்போ லாபம் தனக்கு வருமோ அல்லது தனக்கு லாபத்தை திமுக தலைவர் ஐயா கருணாதி அவர்கள் கெடுக்க நினைக்கிறாரவங்கும் போது அவர் அந்த டிஸ்மிசலில் வந்து எமர்ஜென்சி பீரியடில் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாதங்கள் இருக்கும்போது தான் அதே மாதிரி எம்ஜிஆர் தோத்தம் பிறகு நமக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு வந்துடும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நம்ம போகலாங்கிறதுல காங்கிரஸ் வந்து எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணாங்க அதே மாதிரி அதிக எம்பிக்கள் கிடைக்குங்கிற அடிப்படையில் ராஜீவ்காந்தி சந்திரசேகர் மூலமாக திமுக அரசு அரசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டிஸ்மிஸ் பண்ணாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு லாபம் வந்து கழகத்துக்கு எதிராக பாஜக பெற முடியக்கூடிய வந்து மத்திய அரசு வந்து லாபத்துக்காக இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்க காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு மூன்று ஆட்சியுமே காங்கிரஸ் தான் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படி இருந்துமே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல பெருசாக வளர முடியல முடியாது ஒண்ணுல முப்பது எம்பி சீட்டு வாங்குனாங்கல்ல எம்பி தானே அவங்களுக்கு நடந்து ராஜீவ்காந்தி அனுதாபே அந்த அனுதாபாலையில் கிடைச்ச வெற்றி தான் அவ்வளோ சீட்டு கூட்டணியில் கொடுத்தாங்கல்ல இப்போ எடப்பாடி அஞ்சு சீட்டு தானே கொடுக்கறாரு அஞ்சு சீட்டு எல்லாம் ஒன்னும் கூட ஜெயிக்க மாட்டேங்குத அப்போ லாபம் வராத ஒரு இதுக்குள்ள போய் எப்படி பண்ணுவாங்க மத்திய அரசு பாஜகவுக்கு அதிகாரத்தை இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன இதுகள் பண்ணுறாங்க பண்ணுவாங்க வைஸ் சான்சலர் அவங்க இண்டிபெண்ட்டாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பன்வாரிலால் புரோஹித் அப்படி தான் பண்ணார் சுரப்பாவது சுரப்பாவெலாம் போட்டார் இவங்க அப்படி சுரப்பாக மாதிரி வெளி மாநில ஆட்கள் போடாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே அவங்க இண்டிபெண்டாகட்டு போடுறதுக்குள்ள சர்ச்சி இப்போ நல்லா கவர்னர் நாமினி வச்சு அந்த இதில் போடுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இப்போ கூட கடைசியாக கூட அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் கூட மெரிட்டில் போட்டதாக தான் தகவல்கள் சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் மெரிட்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் குரானா எஸ்எல் குரானாங்கிற கவர்னர் வந்து சிஏ பெருமாள்ங்கிற ஒரு வைஸ் சான்சலரை எம்ஜிஆர் ரெக்கமெண்ட் பண்ணார் அரங்கநாயகம் கல்வி அமைச்சராக இருந்தார் அந்த இதை வந்து எஸ் கிருஷ்ணசாமி ஒருத்தரை வந்து குரானா வந்து டிக் பண்ணி அவரை வைஸ் சான்சாக எஸ்கே டு எம்கே யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டு குரானா அசெர்ட் பண்ணிட்டாருன்னு பண்ணாப்புல அப்போ அது கூட வந்து பிரபல தமிழ் பத்திரிகை ஒன்றில் எம்ஜிஆர் வந்து ஃபைட் பண்ணலைங்கிற வருத்தத்தை வந்து பெரிய அளவில் எழுதியிருந்தாங்க அதை சொல்லியில் திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆர் வந்து நடுங்கிட்டாரு ஒதுக்கிட்டாருன்னு கூட அன்னைக்கு ஒரு விமர்சனங்களை பண்ணியிருந்தாப்புல ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து வெஸ்ட் பெங்காலில் வரும்போது வெஸ்ட் பெங்கால் சிபிஎம் கவர்மெண்ட்டை மீறி ஒரு வைஸ் சான்சலரை போடும்போது ஜோதிபாசி ஜோதிபாஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ளே அந்த வைஸ் சான்சலரை விடலை ஃபங்க்ஷன் பண்ண முடியல ஸோ இந்திரா காந்தி அம்மையார் அரசு விட்ரா பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு அந்த வைஸ் சான்சலரே ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இங்கே நாம் அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய இதுகள் நம்ம பண்ண மாட்டோங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் இந்த சூழலை பயன்படுத்தி எப்படி எடப்பாடி ஆட்சி காலத்தில் எல்லா வைஸ் சான்சலரையும் இவங்களே போட்டாங்களோ ஒரு சில இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து அந்த சாய்ஸுக்குள்ளே ஏதாவது பண்ணியிருக்கலாம் இங்கே உள்ளவங்களை கூட ஆனால் ஃபைனல் முடிவு கவர்னருங்க அளவுக்கு கவர்னர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரோ அதே தன்மையில் மீண்டும் செயல்படதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரலாம் அது அதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒன்று இருக்குது அடுத்தாப்புல அவர் ஆய்வு நடத்த போனது மாதிரி மீண்டும் ஆய்வு நடத்த போகலாம் அன்னைக்கு ஆய்வு நடத்தும் போது கூட மாநில உரிமணி திமுக வந்து அதை ஏத்தாங்க அண்ணா திமுகவை வந்து அப்படி இப்போன்னா அந்த ஆட்சியில இருக்கு எப்படி அலோவ் பண்ணுவாங்க இது மாநிலம் நிச்சயமாச்சி சுயாட்சி பேசுறாங்க திமுக நிச்சயமா அது வந்து திமுகவுக்கு மத்த அரசுக்கு ஒரு மோதல் வரும் அந்த மோதல் வர்றது அது எப்படின்னா திமுகவுக்கு வந்து கெயின் பொலிட்டிகல் கெயினாதான் அமையும் நிச்சியமா எலக்ட்ரிக்கல் கெய்னாதான் அமையும் மக்கள் அவங்களுக்கு ஒரு அனுதாபாளை கிடைக்கும் ஏன்னா எடப்பாடி வந்து ஆக்சிடென்டல் சீப்பினிஸ்டர் தான் ஜெயலலிதா எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதாவையும் பட் ஜெயலலிதா சீப் மினிஸ்டர் சொல்லி ஓட்டு எடுத்து ஜெயலலிதா இறந்து போன சூழ்நிலையில் வந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அப்படி அல்ல அவரும் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கோட இவர் தான் சீப் மினிஸ்டர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் ஆகி மக்களாக அவர் சீஃப் மினிஸ்டருங்கிறதுக்கு ஓட்டு போட்டு வந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படிப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட நீங்கள் தொல்லை கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு சிம்பதியாக மாறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறதும் மக்கள் மத்தியில் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து அவர் கூட தான் இருப்பாங்கங்கிறதும் ஒரு இயல்பான இது தான் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் மத்திய அரசும் செயல்படும் அதனால் பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்து அது திமுக கூட்டணி மீண்டும் இருகும் ஸ்ட்ரெங்தன் ஆகும் இப்போவே திருமாவளவனு காங்கிரஸும் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவான அறிக்கைகளை இருக்காங்க தமிழக அரசுக்கு ஆதரவான அறிக்கைகளை இருக்காங்க இதெல்லாம் சூழ்நிலையை பார்த்து நம்ம ரொம்ப நெருக்கடி கொடுத்தோம்னா அது பாஜகவுக்கும் பெரிய கெய்னை கொடுக்காது ஸோ ஒரு குறிப்பிடத்தக்க மக்கள் மத்தியில் அது வந்து ஆற்றாத விஷயங்களில் மத்திய அரசு அதிகாரத்தை காட்டுற மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம் மத்திய அரசு ஃபண்டு உள்ள நிதிகள் எப்படி போகுதுங்கிறத பற்றி என்னத்தையாவது அதை ஆய்வு செய்கிறேங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கவர்னர் தன்னோட கவர்னருக்குள்ளே அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்கிட்ட எந்த அளவுக்கு அதிகார வரம்பை பயன்படுத்தி போக முடியுமோ அந்த அளவுக்கு சில விஷயங்களை வ வளமையாக இல்லாத ஒரு விஷயங்களை இப்போ செய்ய பண்ணலாம் என்ன எடப்பாடி கிட்ட என்ன பண்ண நினச்சாங்களோ அதை அந்த அளவுக்கு விஷயங்களை பண்ண பண்ண முடியும் அதற்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்று வாய்ப்பு இல்லை பட் எடப்பாடி மாதிரி மு க ஸ்டாலினை ட்ரீட் பண்ணால் அதில் அவங்க ஆற்றும் போது மு க ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவு வளையம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது சார் இது தெரிஞ்சுமே வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை புதிதாக ஒரு ஆளுநரையே நியமிக்க வேண்டும் பார்த்து ஆளுநரே நியமிக்க நியமிக்கக்கூடாதுங்கிறீங்களா நியமிக்கலாம் சார் இப்போ வந்து நீங்கள் வந்து வெஸ்ட் பேங்காலில் அந்த மாதிரி தான் பண்ணாங்க பண்ணி வந்து அது மீண்டும் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு அங்கே வந்து மம்தா அவர்கள் வந்து பெரும்பான்மை அளவில் வந்து வெற்றி பெற்றாங்க சோ அப்படி இருக்கும்போது இங்க பாஜக வளரல இங்க ஒரு பெரிய கட்சியாகவே இல்லை இப்ப தனியாக நினாவே நோட்டாக்கிகள் தான் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்படுது பாஜக அப்படி இருக்கும்போது வந்து இது மேல் மேலும் கவர்னருக்கும் திமுகனு ஒரு கட்சி இருக்கு அதை நீங்க வந்து ஆளுநர் மூலமா வந்து எதிர்க்கும்போது மக்களுக்கு மேகும் மேலும் வந்து பாஜக மேல வந்து கோவம் வராதா இப்படி பாருங்க எதுவும் இல்லாத ஒரு கட்சின்னு தான் நீங்க சொல்றீங்க நோட்டாக்கலன்னு சொல்றீங்க மூணு எதிர்கட்சிகள் நாலு எம்எல்ஏ சீட்டும் வெற்றி உண்மை நம்ம பார்க்கணும் தனியாக என்ன கன்னியாகுமரியை தவிர வந்து எங்கேயுமே வந்து டெபாசிட் வாங்க முடியாதுன்றது உண்மை உண்மைதான் ஆனால் கூட்டணியில் நாங்க இருக்கோம் இருக்கோம்னு முப்பத்தி மூணு பெர்சென்ட் ஓட்டு எடுத்த இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்றாங்களே ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சொல்றாங்களே அப்போ அதிகாரம் ஏதோ ஒன்று வச்சு சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த அதிகாரத்துக்கும் எதாவது பண்ணி கொடுக்கன்னு நினைப்பாங்கல்ல போய் பார்த்தாங்க ஈபிஎஸ்சும் ஓபிஎஸும் மோடியை போய் பார்த்தாங்க அமித்ஷா போய் பார்த்தாங்க எங்களை எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க எங்கள் எதிரிக்கு ஏதாவது பண்ணுங்கள் குறைஞ்சபட்சமாவது எதாவது பண்ணுங்கன்னு ஏதாவது ரிக்வெஸ்ட் வச்சுருப்பாங்கல்ல உங்களுக்கு உள்ளாட்சியரில் ரெண்டாவது இடத்த தாரோம் என்னத்தையாவது சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நெருக்கடியில் இருக்கிறது அண்ணா ஓபிஎஸும் அதிமுக அதிமுகவோட நேரடி எதிரி திமுக திமுகவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு தொல்லைகளை கொடுத்தா தானே அதிமுக நம்பி அதிக சீட்டு தரதுக்கு ஒத்துக்கிடதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபம்னு பார்த்தா அதிமுக மூலமாக தான் லாபம் வரும் நீங்கள் சொல்ல மாதிரி தனிச்சு நின்று அந்த லாபத்தை வராது அப்போ நீ நீங்கள் இல்லை இது வந்து இது வந்து ஒரு வகையில் வந்து அதிமுகவுக்கு மேலே எஃபெக்ட் ஆகும் இல்லை அதிமுகவும் இதை எதிர்க்கணும் மாநில உரிமைகளை சுயாட்சி தன்னாட்சி வந்து அதிமுகவும் பேச ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதை பேசுனாங்க இப்போ வந்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பேசுமாத இல்லை அப்பா பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுப்பாங்களா பாஜக ஆதரவு நிலை தானே எடுத்திருக்காங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது மத்திய அரசுன்னு தானே அவங்க சொல்கிறாங்க திராவிட இயக்கம் தானே முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா ஒரு திராவிட இயக்கம் ஒண்டிய அரசுன்னு சொல்லும்போது மத்திய அரசுங்கிற நிலையை தான் எடுக்கிறாங்க ஃபார்ம் பில்லு ஆதரவு கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்குது இல்லை அப்போ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு பலனுங்கிறது அதிமுக டிராவல் பண்ணுறது தான் பலன் ஸோ திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியை வந்து கலத்தி விடாது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த ஜோதிபாஸ் மாதிரி நம்புதிரி மாதிரி ஒரு அலையன்ஸ் இதை ஸ்டாலின் பண்ணுறாருங்கன்னு அப்போ ஸ்டாலினால் லாபம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை காங்கிரஸுக்கு லாபத்தை குறைக்கலாமே தவிர பாஜகவுக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த அணியால் லாபம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு குறைஞ்சபட்சமாவது ஏதாவது கவர்னராக இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திக்கிறது மாதிரியும் சில இதுகளை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும் சில நெருக்கடிகளை குறைஞ்சபட்ச நெருக்கடிகளை கொடுத்து தன்னோட கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்தலாம்னு கூட நினைக்கலாமே அதன் மூலமா பாஜகவோட இம்பார்ட்டன்ஸை தமிழகத்தில் முக்கியத்துவம் படுத்தலான்னு கூட என்னதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கவர்னரை போடுறதுல என்ன தவறுன்னு நீங்கள் சொல்லுங்க ஏற்கனவே வந்து திமுக எந்த ஒரு கோஷத்தை வச்சு வெற்றி பெற்றாங்கன்னா பாசிச பாஜக உள்ளே வந்துடும் எல்லாம் திமுக ஓட்டு போடுங்க அது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் அவங்க வெற்றி பெற்றது வந்து அதான் மெயின் மோட்டாவே அவங்க அதை சொல்லி தான் வெற்றி பெற்றாங்க நீங்கள் வந்து என்னதான் மற்ற ஃபேக்டர் ஜாதி மதம் அந்த ஃபேக்டர் இருந்தாலும் பாஜக பாசிச பாஜக வந்து உள்ளே வந்துடும் அதனால் ஓட்டு போடுங்க பெரும்பான்மை சென்னை சிட்டியில் வந்து எல்லாம் ஓரளவு எஜுகேட்டட் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அரசியல் தெரியும் அதனால் வந்து ஃபுல்லாக அவங்க வந்து ஏடிஎம்கே வாஷ் அவுட் ஆகிட்டாங்க அப்படி இருந்தும் வந்து இந்த விஷயத்தில் கவர்னர் விஷயத்தில் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் அதிமுக எடுக்கும்போது அது வந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இன்னும் பேக் ட்ராப் ஆகாதா பொலிட்டிக்கல் லாஸ் ஆகாதா வேற என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க எதிரிக்கு எதிரி நண்பங்கிற ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க இல்லை ஏற்கனவே வந்து அவங்க வந்து அதனாலே அதனாலே நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் தோற்று இருக்காங்க ஏற்கனவே எம்ஜிஆர் எடுத்த ஸ்டாண்டு தான் ஏற்கனவே கருணாதி எடுத்த ஸ்டாண்டு தான் ஏற்கனவே ஜெயலலிதா எடுத்த ஸ்டாண்டு தான் ஏற்கனவே ஜெயலலிதா பேசின ஸ்டாண்டு தான் கருணாநிதி கூட முந்நூற்றி பயன்படுத்த பயன்படுத்தான்டாம் பாம்பு கொத்த வேண்டாம் சீரவாது செய்ய வேணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு இல்லையா அப்போது நாங்கள் வந்து எங்களுக்கும் ஏதோ ஒரு இருக்குது மத்திய அரசில் எங்களுக்கும் அதிகாரம் இருக்குங்கிறத பாஜக ஆளுங்கட்சியான பாஜக மட்டுமில்லை கூட இருக்கக்கூடிய அஇஅதிமுகவும் அதை பேசலாம் நாங்கள் சக்தி இருக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி பேசிக்கலாம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீதே வந்து அதிகாரத்தால் வந்து ரைடு நடத்த மாட்டாங்க அதுக்காக போய் டெல்லியில் போய் பார்த்து வந்தாங்க சொன்னாங்க அடுத்தடுத்து வந்து ரைடு நடந்துட்டே இருக்கு மாநில அமைச்சர்கள் மீது ஸோ இதில் மட்டும் வந்து எப்படி அது நடக்க பாசிபிள் அது நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோம் சில விஷயங்கள் எங்களை பண்ணித்தாங்க நாங்கள் அதிக சீட்டு தாரேன்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் கிறிஸ்டி ரேடும் கை கைவேசி ரேடையும் குப்பைக்கோடையில் தூக்கி போடுவாங்கல்ல அதுவே லாபம் தானே இந்த மாநில அரசு நெருக்கடி தாண்டி மத்திய அரசு நெருக்கடி வந்தேன்னா சிரமம் இல்லை முதல்ல அந்த நெருக்கடி வராது ரெண்டாவது ஏதோ மாநில அரசு நெருக்கடியிலேருந்து ஒரு சின்ன சின்ன ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா கெயின்னு தான் நான் நினைக்க முடியும் சரிங்க சார் இதுவரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க நாங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து பல முறை இலங்கைக்கு போயிருக்கேன் அது ஏதோ சுற்றுப்பயணமாக அப்படி தான் போயிருக்கோம் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வழி இருக்குங்கிறது எனக்கு இந்த படம் பார்க்கும் போது தெரியாது அப்படி நேரில் பார்த்த மாதிரி தான் இருக்கு